வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. 30 கிலோமீட்டர் தொலைவில் வரும் எந்த ஒரு விமானத்தையும் அடித்து வீழ்த்தும் QRSAM ஏவுகணை சிஸ்டத்தை வெள்ளிக்கிழமை நேற்று நவம்பர் 13 இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்தது. கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து சோதனைகள் அதன்பின் மாற்றங்கள் என்று தொடர்ந்த இந்த சாதனத்தின் சோதனைகள் இறுதி கட்டத்தை அடைந்து தற்போது வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக இதே சிஸ்டத்தில் குறுகிய தூர ஏவுகணையை இராணுவம் மற்றும் விமானப்படை சோதனை செய்த பின் இரண்டும் ஒன்றிணைந்து இந்திய பாதுகாப்பு படைகளின் பாவனைக்கு கொடுக்கப்படும். ஒடிசா மாநிலத்தில் உள்ள சண்டிப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை வளாகத்தில் ஒரு ஏவுகணை மொபைல் செலுத்தியிலிருந்து பிற்பகல் 3:40 இந்த புதிய ஏவுகணை சோதனை செய்யப்பட்டது. தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படக்கூடிய இந்த ஏவுகணை வானில் நகர்ந்த இலக்கு ஒன்றின் மீது ஏவி சோதனை செய்யப்பட்டதில் ஏவுகணை இலக்கை துல்லியமாக தாக்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மொபைல் ரக ஏவுகணை இரு வாகன அமைப்பிலிருந்து ஏவப்படுகிறது. ஒரு வாகன அமைப்பில் ஏவுகணை இருக்கும். இரண்டாவது வாகன அமைப்பு இலக்குகளை அடைய உதவும் ட்ராடாரை கொண்டு செல்கின்றது. இது மொபைல் ரகத்திலான QRSAM ஏவுகணை சிஸ்டம் என்பதால் தேவையான இடங்களுக்கு கொண்டு செல்லலாம். அத்துடன் நிரந்தரமாக ஒரே இடத்தில் வைக்கப்படாமல் இருப்பதால் எதிரியின் எதிர்த்தாக்குதல்களை தவிர்க்கலாம். ஏவுகணையை வழிநடத்தும் ட்ராடார் ஒரே நேரத்தில் 100 இலக்குகளை கண்காணித்து அவற்றில் 6 இலக்குகளை நோக்கி ஏவுகணைகளை செலுத்தக்கூடியது.